ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். என்னுடைய இந்த 140வது சட்ட விழிப்புணர்வு பகிர்வில் நான் வந்து டிவர்ஸ் ஆக்ட் 1869 கீழே ப்ரொடெக்ஷன் ஆர்டரை பற்றி சொல்ல போகிறேன். ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், கணவன் வந்து தேவையற்ற காரணங்களுக்காக ஒரு மனைவியை வந்து பிரிஞ்சிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த மாதிரி கணவனால் கைவிடப்பட்ட மனைவி வந்து அவருடைய சொத்துக்களை வந்து பாதுகாத்து கொள்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அந்த மாதிரி ஒரு அந்த மனைவி வந்து தாராளமாக நீதிமன்றத்தை அணுகி ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கலாம். செக்ஷன் 27லேருந்து 31 வரைக்கும் டிவோர்ஸ் ஆக்ட் 1869 ப்ரொடெக்ஷன் ஆர்டரை பற்றி தான் சொல்லுது. அதாவது கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சிருக்கணும். எப்படி பிரிஞ்சிருக்கணும்? தேவையில்லாத காரணங்களுக்காக பிரிஞ்சு போயிருக்கணும். அதாவது கணவன் வந்து ஒரு வேலையின் நிமித்தமாக, அவரோட பணியின் நிமித்தமாக, இல்லை அவர் வந்து ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக அவரோட அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு போய் தான் சேர்ந்துருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பிரிவினைங்கிறது தேவையற்ற பிரிவினை கிடையாது. தேவையில்லாத காரணங்களுக்காக ஒரு கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சிருந்தாங்கன்னா, அந்த மனைவி வந்து அவங்கக்கிட்ட இருக்க சொத்துக்களை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கேட்டு தாராளமாக செக்ஷன் 27 ஆஃப் டிவோர்ஸ் ஆக்ட் 1869 கீழே மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். அந்த மனு தாக்கல் செய்யலான்னா அந்த பொண்ணு வந்து இதுவரைக்கும் சம்பாதித்த, இல்லை இன்னமே சம்பாதிக்க போகிற, அல்லது டெசர்ஷனுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேரில் இருக்கிற சொத்தோ, இல்லை டெசர்ஷனுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கிடைக்க போகிற சொத்தோ எல்லாவற்றையுமே கணவனோ அல்லது கணவனை சார்ந்தவர்களோ அல்லது கணவன் யாருக்காவது கடன் வாங்கி அந்த கடன்காரங்களுக்கெல்லாம் மனைவி பணம் கட்டுவாங்கன்னு சொல்லியோ, இல்லை தார்மீக பொறுப்பில் மனைவி இருக்கிறாங்கன்னு சொல்லி மனைவி அந்த கடன்காரங்க வந்து மனைவியை கேட்டு துன்ப உரிமை கோரக்கூடாது, உரிமை கோர முடியாது, உரிமை கோருவதற்கு தகுதியற்றவர்கள்னு சொல்லி செக்ஷன் 27 ஆஃப் டிவோர்ஸ் ஆக்ட் 1869 கீழே ஒரு மனைவி தாராளமாக ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கேட்டு மனு தாக்கல் செய்யலாம். இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கேட்டு மனு தாக்கல் செய்கிறாங்க இல்லையா, அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வரும்பொழுதே இந்த தேதியில் வந்து அவங்களுக்குள்ளே பிரிஞ்சிட்டாங்க, கணவன் வந்து தேவையில்லாமல் மனைவியை விட்டு பிரிஞ்சிட்டாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டரில் அவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. கணவனோ கணவனை சார்ந்த மற்றவர்களோ கணவனுடைய கடன்காரர்களோ மனைவி வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கேட்டு பெற்ற பின்பும், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கேட்டு மனைவி மனு தாக்கல் செய்து அந்த மனைவிக்கு சாதகமாக ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறமோ அவங்களுடைய சொத்துக்களை கையகலப்படுத்தினாலோ, ஃபோர்ஸ்ஃபுல்லாக மனைவிகிட்டேருந்து அதை எடுத்துக்கிட்டாலோ அந்த சொத்தை, இல்லை அந்த சொத்துக்களை வந்து அவங்க ஏற்கனவே வாங்கி, அதாவது இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் மனைவி வாங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த சொத்துக்களை எல்லாம் அவங்க வச்சுட்டு இருந்தாங்கனாலோ, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கிடைச்ச உடனேயே கண்டிப்பாக அந்த சொத்துக்களை எல்லாம் திருப்பி தரக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அதை திருப்பி தரக்கூடிய கடமைப்பட்டவர்கள் அவங்க. அதுவும் இல்லாமல் அந்த சொத்தையும் கொடுத்துட்டு, அந்த சொத்து கொடுக்கலன்னா அந்த சொத்துக்கு ஈடாக 2 மடங்கு மதிப்பை அவங்க வந்து திருப்பி தரணும். அதாவது உதாரணத்துக்கு அந்த சொத்தோட மதிப்பு 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து மனைவியோட அந்த சொத்தை திருப்பி தரலைன்னா மனைவிக்கு நஷ்ட ஈடாக 2 கோடி ரூபாய் கொடுக்க அவங்க வந்து கடமைப்பட்ட. இது எதற்காக இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அப்படின்னு சொன்னால், தேவையற்ற காரணத்துக்காக ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியை பிரிஞ்சிட்டாங்கன்னா அந்த மனைவியோடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான். அதாவது அந்த மனைவிக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் வேணும் இல்லையா, அந்த மனைவியோடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொள்வதற்காக தான் டிவோர்ஸ் ஆக்ட் 1869 கீழே செக்ஷன் 27 ஒரு பெண் வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் வார வாரம் நாங்கள் வெளியிடுகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.